அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொது அறிவு பகுதி நான்கில் கேட்கப்பட்ட கேள்வி, பூக்குழி என்ற புதினத்தை எழுதியவர் யார்? சரியான விடை பெருமாள் முருகன். தமிழ்நாடு பொது அறிவு பகுதி ஐந்து. முதல் கேள்வி. 2023 ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 2023 ஆண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை சென்னை. 2023 ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதினை பெற உள்ள நபர் யார்? தகைசால் தமிழர் விருதினை பெற உள்ள நபர் வீரமணி. இந்தியாவில் தற்போது அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற தயாரிப்புகளை கொண்டுள்ள மாநிலம் எது? அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற தயாரிப்புகளை கொண்டுள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது? அதாவது வேளாண் சங்கமம் எங்கு நடத்தப்பட்டது? சரியான விடை திருச்சி. இந்த ஆண்டில் வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது? வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது? விடை கேரளா. தமிழ்நாட்டில் பட்டு மற்றும் அதன் நிறைவு பொருட்களின் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள மாவட்டம் எது? சரியான விடை காஞ்சிபுரம். கோமதி நதி எந்த நதியின் துணை நதி ஆகும்? கோமதி நதி எந்த நதியின் துணை நதி ஆகும்? சரியான விடை கங்கை. தமிழ்நாட்டில் மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது? மணற்கேணி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள துறை எது? கல்வித்துறை. ஜூலை 15 தேதியானது யாருடைய பிறந்த நாள் ஆகும்? ஜூலை 15 தேதியானது யாருடைய பிறந்த நாள் ஆகும்? சரியான விடை காமராஜர். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு காப்பீட்டு புத்தாக்க விருதினை வென்ற நிறுவனம் எது? 2023 ஆண்டிற்கான காப்பீட்டு புத்தாக்க விருதினை வென்ற நிறுவனம் எது? சரியான விடை பஜாஜ் அலையன்ஸ். இந்திய தடகள கூட்டமைப்பு எந்த தேதியை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக அறிவித்தது? இந்திய தடகள கூட்டமைப்பு எந்த தேதியை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக அறிவித்தது? ஆகஸ்ட் 7. நபார்டு வங்கியின் 1974 கோடி ரூபாய் நிதியை பெற்ற இந்திய மாநிலம் எது? ராஜஸ்தான். NAL வெளியிட்ட முதல் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ் வெளியிட்ட முதல் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஜல்தோஸ்ட்.
த ஒடேசி புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? த ஒடேசி புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை சின்னத்தம்பி முருகேசன். வெம்பக்கோட்டை அகழாய்வு தளமானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெம்பக்கோட்டை அகழாய்வு தளமானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை விருதுநகர். பெண்களுக்கான அடிப்படை வருமான திட்டத்தினை கொண்ட மூன்றாவது மாநிலமாக மாறவுள்ள மாநிலம் எது? பெண்களுக்கான அடிப்படை வருமான திட்டத்தினை கொண்ட மூன்றாவது மாநிலமாக மாறவுள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜூலை 30. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேனா நினைவு சின்னம் அமைக்க முன்மொழியப்பட்ட இடம் எங்கே? சரியான விடை மெரினா கடற்கரை. இந்திய வானவியலில் திருவாதிரை அல்லது ஆர்த்ரா என்று அழைக்கப்படும் ஓரியன் விண்மீன் தொகுப்பிலுள்ள பிரகாசமான சிவப்பு நட்சத்திரத்தின் பெயர் என்ன? திருவாதிரை அல்லது ஆர்த்ரா என்று அழைக்கப்படும் ஓரியன் விண்மீன் தொகுப்பிலுள்ள பிரகாசமான சிவப்பு நட்சத்திரத்தின் பெயர் பிடல்கூஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சேவைக்கான விருதை பெற்ற ஒரே இந்திய முதல்வர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சேவைக்கான விருதை பெற்ற ஒரே இந்திய முதல்வர் யார்? சரியான விடை உம்மன் சாண்டி. சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமானது தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எந்த நாட்டில் திறக்க உள்ளது? சரியான விடை தான்சானியா. இந்தியாவின் முதல் காவல்துறைக்கான ஆளில்லா விமான பிரிவு எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காவல்துறைக்கான ஆளில்லா விமான பிரிவு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை சென்னை. உங்களுக்கான கேள்வி: தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார்? நன்றி, வணக்கம்.